எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற வேம்பூருங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற கதை தான் இது. இது ஒரு உண்மை சம்பவம்னு சொல்றாங்க. கதையோட ஆரம்பத்துல ஓலையூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள யாரோ குழி வெட்டி ஒரு பணத்தை புதைக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேம்பூர் காவல் நிலையத்துல நடக்கிற டெய்லி வேலைகள்லாம் காட்டுறாங்க. அடுத்து ஏற்கனவே அந்த ஊர் எம்எல்ஏவோட மச்சான காணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால அவரோட தம்பி அதை பத்தி விசாரிக்க வர்றாரு. அதே நேரத்துல கணேசன் ஒருத்தர் யாரோ தன்னோட வீட்டுல போந்து 40 பவுன் நகையை திருடிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இன்னும் கொஞ்ச நாள் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், ஆனா இந்த நேரத்துல அந்த நகையெல்லாம் காணாமனு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த நகையை திருடினது எந்த கேங்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அடுத்து ஊர் பெரியவங்க எல்லாம் வந்து கருப்புசாமி கோயில் திருவிழா பல வருஷமா நடக்கல, அதை நடத்த போலீஸ் பெர்மிஷனும் பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாங்க. இதுக்கு நடுவுல எஸ்ஐயா இருக்கிற நம்ம ஹீரோட ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேஷன்ல இத்தனை பிரச்சனை இருக்கிறதுனால ஹீரோவால் அவங்களை சரியா பாத்துக்க முடியல. அதனால அவங்க கோச்சிக்கிறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க, அதனால அவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மாவும் அவங்களை வந்து பாக்குறதே இல்ல. இப்ப அந்த ஸ்டேஷன்ல குற்றவாளியை விசாரிக்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்னா சும்மா இல்லங்க, அடி வெளுத்து எடுத்துருவாங்க. விசாரணை படத்துல பாத்தீங்கல்ல அந்த மாதிரி. இப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் அங்க என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வருதுன்னு எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஓலையூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி அழுகுன நிலையில கிடக்குதுன்னு அப்படின்னு ஒரு போன் வருது. இப்ப அதை செக் பண்ண ஹீரோவும் அங்க இன்னொரு போலீஸா வேலை பாக்கற நம்ம முனிஸ்காந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த டெட் பாடியோட தலை வெட்டப்பட்டு துண்டா கிடக்கு. இப்ப அது யாரோட டெட் பாடினே தெரியல. ஒருவேளை அந்த காணாம போன எம்எல்ஏவோட மச்சானா இருக்குமோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. இப்ப அந்த இடத்துக்கு டிஎஸ்பி வர அவர்கிட்ட பேசி வழி அனுப்பிட்டு வந்து பார்த்தா இங்கதான் அந்த வெப்சீரிஸோட முக்கியமான ட்விஸ்ட் வருது. அது என்னன்னா, அந்த டெட் பாடியோட தலைய காணாம். என்னடா இது புது பிரச்சனைன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நிக்கிறாரு. அவருக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள அந்த தலைய தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது வெளியில தெரிஞ்சு அவரோட வேலையே போயிடும். இங்கதான் அந்த வெப்சீரிஸோட கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த டெட் பாடியோட தலை எங்க? ஒருவேளை அந்த காணாம போன அந்த எம்எல்ஏவோட மச்சான் தான் அந்த டெட் பாடியா? அதுவும் இல்லாம காணாம போன நகைகளுக்கும் மத்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இப்ப ஹீரோ அந்த தலையை கண்டுபிடிச்சாரா இல்லையா? முக்கியமா அந்த கொலையை பண்ணது யாரு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் எமோஷன், கொஞ்சம் காமெடி, நிறைய த்ரில்லர் கலந்து அட்டகாசமான திரைக்கதையோட சொல்லி இருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த கதையில ஹீரோவா வர விமல், போலீஸா வர முனிஸ்காந்த், பாலசரவணன், அப்புறம் ஹீரோயின் வர இனியான்னு எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 எபிசோடு இருக்கிற அந்த கதை கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு அந்த தலையை காணாங்கிற இடத்துலதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எங்கேயுமே போர் அடிக்கல, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திரைக்கதையை பண்ணிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட சினிமாட்டோகிராபி, எடிட்டிங், பின்னணி இசைனு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா இந்த வெப்சீரிஸோட தீம் மியூசிக் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. மொத்தத்துல திருச்சிக்கு பக்கத்துல நடந்த ஒரு உண்மை கதைன்னு இதை சொல்றாங்க. அதை ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சா Z5 இருக்கு, அங்க போய் பாருங்க. அப்புறம் நம்ம சேனல்ல இந்த மாதிரி தமிழ் படங்களோட ரிவ்யூ போடும்போது ஏன் முழு கதையை சொல்லலன்னு கேக்குறீங்க. ஆனா தமிழ் படங்களை ரிவ்யூ பண்ணும்போது அதோட முழு கதையை சொல்ல வேணாம் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான கருத்து. மத்தபடி இந்த கதையை பார்த்தவங்களாம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.